ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நார்த்தையில் எப்படியை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா மேலே ஐக்கான் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதிகம் முற்றாத நார்த்தையிலேயே நரம்புகள் நீக்கி நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணுங்க. சுத்தமான நீரில் கழுவிட்டு அப்புறம் 3 மிளகாய் வற்றல், கொஞ்சம் பெருங்காயத்தை சிறிது எண்ணெயில் வறுத்து வைத்து கொள்ளணுங்க. தேவையான உப்பு, சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி இவற்றையெல்லாம் எடுத்துட்டு உரலில் போட்டு இடித்து பொடி செய்து வச்சுக்கணுங்க. சாதத்தில் சேர்த்து பிசைந்து இது சாப்பிட்லாங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் கொண்டும் இது போல் நம்ம தயாரிக்கலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை லேசாக வதக்கி கொள்ளணுங்க. 1 வாரம் வரை வச்சுருந்து தாராளமாக உபயோகப்படுத்தலாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are